Hello viewers, welcome to Super Brain. Exercise 3.4 la question number 10 paakalam. If x square plus 1 by x square equal to 23, then find the value of x plus 1 by x and x cube plus 1 by x cube ketirukanga. Ipo idu rendudukkum value kandupidikka solirukanga. Idu onnu mada dhaan namakku kuduthirukanga. So first given appdin poduttu inga enna kuduthirukangalo adha edutha ezhuthikalam. Adutha nama enna kandupidikkanum? X plus 1 by x ah kandupidikkanum. Idha ezhuthikonga. X plus 1 by x ah ipo nama vandu kandupidikka porom. No, நமக்கு கொடுத்தது இது இத யூஸ் பண்ணி தான் இத நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு அப்ப நம்ம வந்து இதுக்கு ஸ்கொயர் போட்டோம்னா இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு அப்ளை பண்ற மாதிரி வரும் சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா a plus b the whole square ஃபார்முலாவை இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க a plus b the whole square equal to நம்ம என்ன போடுவோம் a square plus b square plus 2ab அப்படினு போடுவோம்ல இது மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்கொயர் வேல்யூ இந்த ஸ்கொயர் வேல்யூ இருக்கு இங்க பாருங்க ஸ்கொயர் வேல்யூஸ் இருக்கு சோ அந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடலாம் அப்ப இது என்ன பண்ணலாம்னா இந்த இதுக்கு மொத்தத்துக்கும் நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும் இப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நமக்கு ஏ இருக்கிற இடத்துல எக்ஸும் பி இருக்கிற இடத்துல ஒன் பை எக்ஸும் இருக்குது ஸோ வேல்யூஸும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஏ ஸ்கொயர்னு சொல்லும்போது ஏனால் நமக்கு எக்ஸ் அப்போ எக்ஸுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் இதுதான் பி அப்போ ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போடுவோம் ப்ளஸ் டூ ஏபி டூ இன்ட்டு ஏபி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும் ஸோ எக்ஸு பி வந்து ஒன் பை எக்ஸ் ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் வந்து நமக்கு என்ன ஆகும் கேன்சல் ஆகிடும் ஸோ இப்போ எங்கள் என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஒன்னுக்கு ஸ்கொயர் போட்டால் ஒன்று தான் கிடைக்கும் எக்ஸுக்கு ஸ்கொயர் போடும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் ப்ளஸ் இந்த ரெண்டும் எக்ஸும் கேன்சல் ஆனதுனால நமக்கு இங்கே டூ மட்டும் தான் கிடைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்திருக்கு அதுக்கு தான் வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 23 அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 23 போட்டுக்கலாம் அப்புறம் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் டூ இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 25 கிடைக்கும் அப்போ இது எதோடைய வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயருடைய வேல்யூ ஆனால் நமக்கு கேட்டது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மட்டும்தான் ஆனால் நமக்கு இங்கே ஸ்கொயர் இருக்கு அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட்டாக வரும் இல்லைனா 25 பவர் 1/2 இப்படியும் போடலாம் இல்லைனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இப்படியும் போடலாம் ரெண்டுமே சேம் தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 நமக்கு தெரியும் 5 சொல்லிட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் உடைய வேல்யூ என்ன கிடைச்சது நமக்கு 5 கிடைச்சிருக்கு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே போட்ட மாடல் தான் இது வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம போடலாம் இது என்ன பண்ணுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் போட்டு அதை ஹோல் கியூப் போடுவோம் இல்லையா அதுக்கப்புறமா இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போட்டுட்டு 3 போட்டுப்போம் அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளேயில் எக்ஸ் ஒய்னு போடுவோம் இது கூடவே மல்டிப்ளேயில் என்ன வரும் இது உள்ளே இருக்கிறது அப்படியே வந்துடும் சரி இதை தான் நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸ் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் கியூப் அப்படின்னு எழுத முடியும் பாருங்கள் எக்ஸ் கியூப்னா எக்ஸ் கியூப் தான் ஒன் பை எக்ஸ் த ஹோல் கியூப்னா ஒன்னுக்கு கியூப் போட்டாலும் ஒன் தான் கிடைக்கும் எக்ஸுக்கு கியூப் போட்டாலும் நமக்கு எக்ஸ் கியூப் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ இதுலேருந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது எக்ஸுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் தான் இருக்கும் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா ஒய் இருக்கிற இடத்துல நமக்கு ஒன் பை எக்ஸ் இருக்குது ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ எக்ஸ் கியூப்னு சொல்லும் போது நமக்கு எக்ஸ் கியூப் தான் வரும் ஒய் கியூப்னு சொல்லும் போது ஒன் பை எக்ஸ் த ஹோல் கியூப் அப்படின்ட்டு வரும் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப் அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்னு எழுதுமா அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்னா என்னதுங்க நமக்கு ஒன் பை எக்ஸ் த ஹோல் கியூப் போட்டுப்போம் மைனஸ் த்ரீ போட்டுக்கலாம் எக்ஸ் உடைய வேல்யூ எக்ஸ் தான் ஒய்யுடைய வேல்யூ ஒன் பை எக்ஸ் அப்புறம் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் வந்துடும் சரி இப்போ பாருங்கள் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் உடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைவ்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபைவ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு வந்து கியூப் இருக்கிறதுனால நம்ம கியூப் போட்டுக்கிறோம் மைனஸ் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு த்ரீ மட்டும்தான் கிடைக்கும் அகைன் நமக்கு என்ன வந்திருக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இதோடைய வேல்யூ தான் நம்ம என்ன போட்டிருக்கோம் ஃபைவ் இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா அது ஸோ ஃபைவ் கியூப் அப்படின்னு சொல்லும்போது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் நம்ம போடும்போது நமக்கு 125 கிடைக்கும் ஸோ த்ரீ ஃபைவ் ஜார் என்ன வரும் 15 ஸோ இதிலிருந்து 125 இதிலிருந்து 15 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 கிடைக்கும் ஸோ க்வெஸ்சன் என்ன எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் இதோடைய ஆன்சர் வந்து 110 அவ்வளோதான் இந்த சம் இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க